புயல் காரணமாக கொடைக்கானலில் பலத்த காற்று வீசி வருகிறது. கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் அவசியமின்றி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று நகராட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதுபோல் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், தற்பொழுது கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இந்த கனமழை காரணமாக தற்பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மாண்டாஸ் புயல் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே நேற்று இரவு முதல் பலத்த காற்றானது வீசி வந்தது. இந்த பலத்த காற்றானது தற்போது நின்றிருந்து தற்போது கனமழையானது கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களில் பலத்த மழையானது தற்போது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நகராட்சி சார்பாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்களுக்கும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்று நகராட்சி சார்பாக ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகள் அனைத்திலுமே நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நகராட்சி சார்பாக 5 குழுக்கள் அமைத்து இந்த மழை பாதிப்புகளை கண்காணித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இதற்கான வார் ரூமையும் தற்போது நகராட்சியில் அமைக்கப்பட்டிருப்பதாக கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.